இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா போன வீடியோ அதாவது ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம பாரதியாரோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு இருந்தோம் சோ அதோட பாகம் 2 தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த இரண்டாவது பாகத்துல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா பாரதியாரோட இலக்கிய பணி எப்படி இருந்துச்சு அப்படினும் அது மட்டும் இல்லாம அவர் நிறைய இதழல இதழாசிரியராவும் உதவி ஆசிரியராவும் பணிபுரிஞ்சிருக்காரு சோ அத பத்தியும் அவரோட புத்தகங்கள் ஒரு சில இடத்துல தல செய்யப்பட்டிருந்தது சோ இத பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ பாரதியாரோட ஒரு சில நினைவலைகள் இன்னைக்கு இந்த வீடியோ பாகம் 2 ஆ உங்களுக்கு நான் வழங்க வந்திருக்கேன் சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்டலாம் மக்களே நான் உங்கள் கீர்த்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பாரதியாரோட வாழ்க்கை வரலாறு பாகம் 2 தான் பார்க்க போறோம் சோ பாகம் 2 குள்ள போகிறதுக்கு முன்னாடி பாகம் 1 ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தறலாம் இப்டினா பாகம் 1 ல நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா பாரதியார் எப்படி சுப்பையாவா இருந்து பாரதி அப்படிங்கற ஒரு பட்டம் கிடைத்தது அவர் கவித்திறன் எந்த அளவுக்கு இருந்தது அவர் வாழ்க்கை அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கை முறைகள் எந்த அளவுக்கு இருந்தது எப்படி ஒரு சாதாரண மக்களா இருந்து ஒரு சாதாரண மனிதனா இருந்து சுதந்திர போராட்ட வீரராவும் எழுத்தாளராவும் இதழாசிரியராவும் இவ்வளவு வேலைகள் செய்திருக்காரு அவர் எழுத்துகள் ஒரு சிகரத்தை தொடுற அளவுக்கு அவர் எழுத்துகள் இருந்திருக்கு அப்படினா என்னென்ன விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பாகம் 1 ல பாத்தோம் சோ பாகம் 2 ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா மூணு விஷயங்கள் அதுல முதல் விஷயம் அவரோட இலக்கிய பணி எப்படி இருந்துச்சு அப்படின்றதுதான் பாரதியாருக்கு தாய்மொழி அப்படின்ற முதல் மேல ரொம்பவே பற்று இருந்தது நான் போன வீடியோ சொல்ல மாதிரி தமிழை முன்னிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு வரியை படைச்சு அந்த தமிழை ரொம்பவே வந்து முன்னிறுத்தினாரு ஸோ இவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு இல்லைங்க இவருக்கு தமிழை தவிர்த்து 5 மொழிகள் தெரியும் என்னென்ன மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் சமஸ்கிருதம் பிரெஞ்சு இந்தி பெங்காலி இந்த 5 மொழிகளிலுமே ரொம்பவே புலமை வாய்ந்தவராக நம்ம பாரதி இருந்திருக்காரு ஸோ இந்த நூல்கள் பெரிய பெரிய நாவல்கள் அப்படின்ற ஒரு பல நூல்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் செஞ்சு தமிழர்களுக்காக வெளியிட்டு இருந்திருக்காரு இது மட்டும் இல்லைங்க இவரோட நூல்கள் எதுக்கு சிறப்பாக ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்க கவிஞர்கள் கூட இவரோட நூல்களையும் ஒப்பிடுறாரு அந்த அளவுக்கு இவரோட தமிழும் தமிழ் திறனும் கவிதை எழுதக்கூடிய திறனும் இவரோட சிந்தனையும் வந்து இருந்திருக்கு அப்படின்றது ஒரு சிறப்புமிகு செயல் தானங்க இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நூலை மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஞ்சாலி அப்படின்றவங்க யார் அப்படின்றது மகாபாரதத்தில் இவங்களும் ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ பாஞ்சாலியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு பாஞ்சாலி சபதம் அதாவது இந்த விடுதலை போராட்டம் நடந்துட்டுருக்கு ஸோ இதை பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத தேவியாகவும் கருதினார் பாரதி ஸோ இவங்கள சுற்றி என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வியாசரோட ஒரு நூல் தழுவி அவர் இந்த பாஞ்சாலி சபதத்தை எழுதியிருக்காரு ஸோ இந்த சபதம் கிட்டத்தட்ட 5 சருக்கங்களையும் 412 பாடல்களையும் கொண்டிருக்கு இந்த பாஞ்சாலி சபதம் ஸோ இந்த பாஞ்சாலி சபதம் இவரோட நூலில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பல இடத்துல இதழாசிரியராகவும் உதவி ஆசிரியராகவும் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு ஸோ அதில் முதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1904 நவம்பர் மாதத்தில் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரையும் அதாவது 1906 வரையுமே இவர் சுதேசி மித்ரன் அப்படின்ற ஒரு இதழில் உதவி ஆசிரியராக பணி புரிஞ்சிருக்காரு அவர் சாகரத்துக்கு முன்னாடியும் ஒரு சில ஆண்டுகளில் சுதேசி மித்ரன் உதவி ஆசிரியராக பணிஞ்சு புரிஞ்சிருக்காரு 1920 பார்த்தீங்க அப்படின்னா 1920 ஆகஸ்ட் மாதம் தொடங்கி 1920 செப்டம்பர் மாதம் அந்த ஒரு மாத காலகட்டம் வரையுமே சுதேசி மித்ரனில் இவர் ஒரு இதழ் ஆசிரியராக அதாவது உதவி ஆசிரியராக வந்து வேலை பார்த்துருக்காரு ஸோ இது மட்டும் இல்லை சுதேசி மித்ரன் மட்டுமே இல்லை இன்னும் பல நூல்களில் இவர் உதவி ஆசிரியராகவும் இதழ் ஆசிரியராகவும் இவரே ஒரு பத்திரிகையும் நிறுவி அதை பேனும் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆகஸ்ட் 1905 டு ஆகஸ்ட் 1906 வரையுமே சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு மகளிர் மாத இதழில் இவர் வந்து ஒரு உதவி ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு தமிழகத்தில் 1905 டு செப்டம்பர் 1906 வரையும் புதுச்சேரியில் அக்டோபர் 1908 டு மே 1910 வரையுமே இந்திய வார இதழில் இவர் வேலை பார்த்துருக்காரு 1910 சூரிய உதயம் அப்படின்ற பத்திரிகை
டிசம்பர் 1909 டு 1910 கர்மயோகி அப்படின்ற ஒரு இதழையும் பிப்ரவரி 1910 தர்மா அப்படின்ற பல இதழ்கள்ல இவர் வந்து வேலை பார்த்திருக்காரு. இது மட்டும் இல்லை, இந்தியாவில் இவருக்கு அப்படின்ற ஒரு பத்திரிகையும் வந்து எழுதியிருக்காரு. அதாவது இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகையும் இருந்திருக்கு. இந்த பத்திரிகை பிரிட்டிஷ் கவர்மெண்டால பேன் பண்ணப்பட்ட ஒரு பத்திரிகை. ஆனால் இது புதுச்சேரியில் வெளியான ஒரு பத்திரிகையும் கூட. இந்த மாதிரி தமிழ் பத்திரிகை மட்டும் இல்லாமல் ஆங்கில பத்திரிகையிலையுமே பாரதி வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அது என்ன பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதபாரா யங் இந்தியா அப்படின்ற ஒரு ஆங்கில பத்திரிகையிலையுமே பாரதியார் வந்து வேலை பார்த்துருக்காரு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் நூல்கள் இந்தியாவில் பல இடத்துல பிரபலமாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல தடை செய்யப்பட்ட நூல்கள் தான் வந்து பாரதியாரோட நூல்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் பர்மா. இந்த இடத்துல பாரதியாரோட நூல்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருந்தது. அதனால சென்னை மாகாணத்தில் இருக்க காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மாவில் இருக்க பாரதியாரோட புத்தகங்கள் எல்லாமே வந்து பறிமுதல் செஞ்சு சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது சட்ட அவையில் 1908 அக்டோபர் 8-9 ரெண்டு நாளுமே ஒரு பெரிய விவாதமாக நடந்திருக்கு. இந்த விவாதத்தில் தீரர் சத்தியமூர்த்தி அப்படின்ற பல பேர் வந்து அதில் கலந்துருக்காங்க. ஸோ இது பல விதமான இலக்கிய விவாதங்கள் நிறையவே நடந்திருக்கு. ஸோ இந்த பாகம் ரெண்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பாரதியாரை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருந்திருக்கும். ஸோ இதோட நான் இன்றைக்கி கிளம்புறேன். அண்டில் தென் ஸ்டே வித் மீ, நான் உங்கள் கீர்த்தி. அண்ட் இப்போ தான் என் சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோனை தெரியும். இது மட்டும் இல்லாமல் என் வீடியோ நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பை பை மக்களே, டாடா, குட் நைட்.